பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் பிரியமான பக்தர்களே, இன்றைக்கு ஆண்டின் பொது காலம் 12 ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தேடி வருகிறது. ஆண்டவருடைய திரு உடல் திரு இரத்தத்தால் நாம் ஊட்டம் பெற இருக்கிறோம். ஒப்பில்லாத இந்த வழிபாடு நம்முடைய வாழ்வில் நமக்கு உண்மையான மன அமைதியை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வரவேற்கிறேன். நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற சுமைகளுக்கு அர்த்தம் உண்டு. ஆண்டவர் நம்மோடு உடன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வோம். கடந்த காலங்களில் நாம் புரிந்த குற்றங்குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு ஏற்புடைய விதத்தில் இத்திருப்பலியிலே பங்கெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. தேசுவே இரக்க பாயிரும்,
எங்கள் வலிமையும் அரணுமாகிய இறைவா, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. உமது வார்த்தையால் நாங்கள் அறிவூட்டம் பெற்று உமது பெயரை அச்சத்துடனும் அன்புடனும் போற்றி உம்மையே பற்றி கொண்டு வாழ அருள் செய்தருளும். உம்மோடு தோயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. துயலுக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர். அப்போது அவர்களிடம், நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று அவர் கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார். பேதுரு மறுமொழியாக, நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார். இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மேலும் இயேசு, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள். ஆனால் கிறிஸ்துவை நமக்கு நன்றாக தெரியுமா? ஏதோ ஒரு நாளைக்கு கோயிலுக்கு போகிறோம், நமக்கு தெரிஞ்ச பைபிள் எல்லாம் ஏதோ கோயிலில் வாசகத்தின் போது கேட்பது என்று இருக்கிறதா? இவ்வளவு வளர்ந்து விட்டோம், எந்த அளவுக்கு ஆண்டவரோடு நெருக்கமாக உறவு கொண்டுள்ளோம், அவரை தெரிந்திருக்கிறோம், இதை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். எப்படி ஆண்டவரை தெரியும்? சாதாரணமாக நம்ம தெரிந்து கொள்வது, சிறு பிள்ளைகளே திருமுழுக்கு பெற்றோம், அப்பா அம்மா குழந்தையாக இருக்கும்போது நம்மை கோயிலுக்கு தூக்கி வந்தார்கள், மறைக்கல்வி புது நன்மைக்கு முன் உறுதி புஸ்தலுக்கு முன் ஓரளவு கற்றுக்கொண்டோம்,
விவிலியம் முழுவதும் எல்லாரும் வாசித்திருக்கிறார்களா என்றால் அதிலும் கத்தோலிக்க மக்கள் மீது குற்றச்சாட்டு, பைபிளே அவர்களுக்கு தெரியாது என்று. உங்களுக்கு தெரியும், என்னுடைய குரலில் பைபிள் முழுசும் 127 மணி நேரத்தில் இருக்கிறது என்று. எத்தனை பேர் கேட்டார்களோ தெரியாது. ஒரு 127 மணி நேரம் கொடுத்து கடவுளுடைய வார்த்தையை ஒரு முறையாவது கேட்பதற்கு கூட நம் நேரம் இல்லாதவர்களாக நாம் பல சமயங்களில் இருந்திருக்கிறோம். மறைவரை கூட ஓரளவு கேட்கிறோம், மனத்தில் நிறுத்தி வைப்பதில்லை. இப்படியெல்லாம் ஆகிவிடுகிறது. இந்த ஞாயிறு திருப்பலிக்கு வந்திருக்கிற உங்களுக்கு பார்த்து ஆண்டவர் மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று சீடர்களை கேட்டார். அதை கேட்டுவிட்டு நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறாரே. கேட்டால் நாம் என்ன பதில் சொல்லுவோம், அதை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். சீடர்கள் முதல்ல சொன்னார்கள், ஆண்டவர் ஜெபித்துவிட்டு தான் கேட்டார். மக்கள் தன்னை சரியாக புரிந்து கொண்டார்களா என்றெல்லாம் தன்னையே ஜெபித்து விட்டு கேட்டதாக லூக்கா நற்செய்தி நமக்கு குறிப்பிடுகிறது. அவர்கள் சொன்னார்கள், சிலர் ஞாபக அருளப்பர்னு சொல்றாங்க, அதுவும் தப்பு. சிலர் எலியா என்று சொல்லுகிறார்கள், அதுவும் தவறு. இன்னும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினர்கள் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள், அதுவும் தவறு. மக்கள் அவரை பற்றி புரிந்து வைத்திருந்தது தவறு. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பற்றி நாம் என்ன சொல்லி கொடுக்கிறோம்? ஒரு ஹீரோவா, ஒரு சூப்பர் மேனா, அதை விட தாண்டி ஒரு சூப்பர் காட்மேன் நம் ஆண்டவர் இயேசு. கடவுள், வல்லவர், நல்லவர். அவரை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அவரிலிருந்து தான் நமக்கு நிம்மதி, மகிழ்ச்சி என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோமா, அதையே மற்றவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கிறோமா? மக்களுடைய கூற்று தவறாக போய்விட்டது. எல்லாரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், மெசியா அல்ல, மெசியாவுக்கு முன் வருகிற ஒருவராக இருக்கலாம் என்று ஆண்டவரை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தார். அப்படி நினைத்தவர்கள் யார் என்று கேட்டால், ஆண்டவருடைய போதனையை கேட்டவர்கள், புதுமைகளை பார்த்தவர்கள், அவருடைய ஜெப வாழ்வை அறிந்தவர்கள். பிறகுதான் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள். உடனே ராயப்பர் பேதுரு என்ன சொன்னார், நீ கடவுளுடைய மெசியா, நீர் கடவுளுடைய மெசியா என்று சொன்னார். ராயப்பர் சரியா புரிஞ்சுக்கிட்டாரா? ஓரளவு புரிஞ்சுக்கிட்டார், அவ்வளவுதான். அதுவும் தவறு. அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னார், அவர் சொன்ன உடனே தயவுசெய்து இதை பற்றி யார்ட்டையும் வெளியே சொல்லாத, நீ கடவுளின் மெசியா என்று சொல்லுகிறாய், சரிதான். ஆனால் நீ நினைக்கிற மாதிரி மெசியா நான் கிடையாது. வல்லமையுள்ள அரசராயிருந்து போர் வீரர்களோடு, படைக்கலத்தோடு யூத மக்களுக்கு ரோமையருடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற மெசியா என்று நீ சொல்லுகிறாய். பதவி பட்டம் கிடைக்கும் என்று நினைத்து கொண்டு நீ சொல்லுகிறாய். பேசாமல் இரு என்று சொல்லிவிட்டு மெசியா தான். ஓரளவு சரியாக சொன்ன பேதுருவை பார்த்து அவர் திருத்துகிறார். மெசியா எப்படிப்பட்ட மெசியா தெரியுமா? பாடுகள் படப்பட வேண்டும், துன்பங்களை ஏற்க வேண்டும், சிலுவையில் அறையப்பட வேண்டும், எல்லாராலும் கைவிடப்பட வேண்டும், அப்படிப்பட்ட மெசியா நான் என்று அவர்களுக்கு சொல்கிறார். பிறகு என்னை தெரிந்திருந்தால், என்னை அன்பு செய்தால், வாட் இஸ் த கான்சிக்வன்ஸ், அதனுடைய விளைவு என்ன? We all say we know Jesus Christ our Lord. What is the consequence? அதனுடைய விளைவு என்னவாக இருக்க வேண்டும்? இயேசுவை தெரியும் சொல்றோம், வீட்டில் ஒரு வேலையும் செய்யறதில்லை. இயேசுவை தெரிந்திருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை தெரிந்திருந்தால், என்னை நீ பின்பற்றினால், ஒவ்வொரு நாளும். லூக்கா செய்தியில் மட்டும்தான் அந்த வார்த்தை, டெய்லி கேரி யுவர் கிராஸ், ஒவ்வொரு நாளும் உன்னுடைய சுமைகளை மகிழ்ச்சியோடு, உவப்போடு நீ சுமக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். என்பார் எல்லா சுமைகளையும் நாம் சுமக்க வேண்டும். அப்போதுதான் நாம் ஆண்டவரை தெரிந்திருக்கிறோம். அன்போடு சுமக்க வேண்டும், பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, உடன்பிறப்புகளுக்காக, தேவையில் இருக்கின்ற அத்தனை பேருக்காக, நம்முடைய சமூகத்தில், நம்முடைய இல்லத்தில் இருப்பவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் விதத்தில் நீ
உன்னுடைய துன்பங்களை சுமந்தால் மனமோர்ந்து துன்பங்களை ஏற்றுக்கொண்டால் உனக்கு கொஞ்சம் இயேசுவை தெரிஞ்சிருக்குப்பான். அன்னை தெரேசா எப்படி அத்தனை பேருக்கு அன்போடு பணிபுரிய முடிந்தது? இயேசுவை தெரிந்திருந்தது, ஜெபத்தினால், இறை வார்த்தையை கேட்டதினால், இயேசு மீது ஆழ்ந்த அன்பு இருந்தது, அதனால் தான் செய்ய முடிந்தது. புலம்பிக் கொண்டே இருக்கிறாயா? ஒரு சிறு வேலைக்காக கூட பிள்ளைகளை கடிந்து பேசிக்கொண்டே இருக்கிறாயா? கணவன் மீது எரிச்சல் அடைந்து கொண்டே இருக்கிறாயா? இயேசுவின் மீது உனக்கு அன்பு கிடையாது, இயேசுவை தெரியாது. நம் ஆண்டவர் தாட்சியும் சாந்தமும் உள்ளவர். இயேசுவை தெரிந்திருக்கிறோம் என்பதற்கு அதுதான் அடையாளம். இந்த இரண்டாவது வாசகத்திலே நாம் கேட்டோம், பவுலடியார் கலாத்திய மக்களுக்கு சொல்கிறார், இயேசுவை நீங்கள் ஆடையாக அணிந்திருக்கிறீர்கள். நாமும் தான் திருமணக்கு வழியா, through our baptism, we have put on Christ. நாம் அணிந்திருக்கிற துணி ஆடைகள் அல்ல, எல்லாவற்றை விட அதிகமாக ஆண்டவரை ஆடையாக அணிந்திருக்கிறோம். என்ன அர்த்தம் தெரியுமா? பவுல் இன்னைக்கு சொல்றாரு, we are all children of God. எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை உணர வேண்டும். உன் வீட்டில் இருக்கிற உடைய அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா, எல்லாரும் உங்கள் அப்பா அம்மா பிள்ளையோ பிள்ளை இல்லையோ கடவுளுடைய பிள்ளைகள். உன்னுடைய உறவுகள், நண்பர்கள், உன்னோடு சேர்ந்து பணிபுரிபவர்கள் எல்லாம் கடவுளின் பிள்ளைகள். இப்போ என்ன சொல்கிறாரு? கடவுள் கருப்பா சிவப்பா, வெள்ளையா மஞ்சளா? கடவுள் எல்லா கலரும் தான். பவுல் சொல்கிறார், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, ரோமையர் என்று இல்லை, உரிமை குடிமகன் என்றில்லை, அடிமை என்றில்லை. மற்றவங்களை நீ மதிச்சாதான் உனக்கு இயேசுவை தெரிஞ்சிருக்கு. பாருங்க, மற்றவங்களை மதிக்கிறீங்களா? அப்பா அம்மா மதிக்கிறீங்களா? உறவுகளை மதிக்கிறீர்களா? மற்றவர்களை மதிக்கவில்லை என்றால் நமக்கு இயேசுவை தெரியாது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனும் கடவுளுடைய படைப்பு. திருமொழி பெற்ற எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள். மதிக்கிறோமா? பாருங்க, சும்மா கோயிலுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் முட்டி போட்டு இருந்துட்டு எல்லாரும் நன்மை வாங்குறாங்கன்னு வாங்கிட்டு போனா ஆண்டவரை நமக்கு தெரியாது. ஆண்டவர் ரொம்ப வேதனைப்படுவார். இன்னைக்கு முதல் வாசகத்தில் நான் வாசிக்க கேட்டோம், மெசியாவின் காலத்தில் மக்கள் எப்படி இருக்கணுமா? பாருங்க, இரக்க குணம் உள்ளவர்களாக இருப்போம். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாரையும் இரக்க குணம் உள்ளவர்களாக நாம் மாறுவதுதான் ஆண்டவருக்கு பெரிய பெருமை. இரக்கம் இருக்குதா மனசுல? இயர் ஆஃப் மெர்சி என்று சொல்லுகிறார்கள், இரக்கத்தின் ஆண்டுன்னு சொல்றாங்க. மனசுல இரக்கம் இருக்கா? கல் நெஞ்சா இருக்கிறியா? கண்ணீர் வடிக்கின்ற, ஆறுதல் இழந்து தவிக்கின்ற உறவுகளை சந்திக்கிறாயா? இரக்கம் இருக்கா அவங்கள்ட்ட? மெசியா இருந்தால், கடவுள் இருந்தால் இரக்கம் இருக்க வேண்டுமா? பாருங்கள், ரெண்டாவது முதல் வாசகத்தில் கேட்கிறோம், ஆண்டவர் கொடுக்கிற இன்னொரு பெரிய பிழை, மன்றாடும் மனநிலை. மன்றாடும் மனநிலை, ஞாயிற்றுக்கிழமை பூசை மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேட வேண்டும். அவர் இல்லாம ஒண்ணுமே கிடையாது. மன்றாடும் மனநிலை வேண்டுமா? பாருங்கள், மன்றாடும் மனநிலை, an attitude of constantly praying. நம்மள எவ்வளோ பேர் டோன்ட் கேர் மாஸ்டர் இருக்காங்க, யாரும் வேணாம், கடவுளே கூட வேணாம். மன்றாடும் மனநிலை பாருங்க, இன்னைக்கு கூட பாருங்க, முக்கியமா லூக்கானர் செய்தியில் ஆண்டவர் இரண்டாம் ஆளாகிய சுதனாகிய சர்வேஸ்வரன் தந்தையோடு ஒன்றித்திருக்க அவருடைய மனநிலையை புரிந்து கொள்ள அவரிடமிருந்து சக்தி பெற. ஜெசமனி தோட்டத்தில் கூட நம்ம பார்க்கிறோம், ஐயோ குடும்பனால் இந்த துன்பக்கெல்லாம் என்னை விட்டு அகலட்டும் என்று கண்ணீர் விட்டு கதறி ஜெபித்தார் ஆண்டவர். அந்த ஜெபம் கேட்கப்பட்டதா? மகன் தந்தையிடம் ஜெபிக்கிறார், தந்தை மகனிடம் ஜெபிக்கிறார், இந்த துன்பக்கலத்தை என்னிடமிருந்து எடுத்துவிடு என்று சொல்கிறார். தந்தை இந்த துன்பக்கலத்தை நீ கொடின்னு சொல்றாரு. கடைசியாக நம்ம வாசிக்கிறோம், தன்னுடைய சமணசுகளை அனுப்பி அவரை தேற்றினார் என்று சக்தி கிடைக்கிறது, வல்லமை கிடைக்கிறது. மன்றாடும் மனநிலை நமக்கு வேண்டுமா? மன்றாடும் மனநிலை.
நம்முடைய துன்பம் தீராமல் போகலாம். துன்பத்தை மகிழ்ச்சியோடு தாங்கிக் கொள்ள சக்தி நம்முடைய ஜபத்தினால் கிடைக்கிறது. கடைசியா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தாங்கள் ஊடுருவ குத்தியவரை நோக்குவார்கள். பாருங்க, இன்றைய முதல் வாசகத்துல என்ன தெரியுமா? ஒவ்வொரு முறை ஆலயத்துக்கு வரும்போதும் திருச்சிலுவையை உற்று பார்க்க வேண்டும். உற்று பார்த்து நம்முடைய பாவங்களை நினைத்து கண்ணீர் விட்டு கதறி அழ வேண்டும். இதுதான் இயேசுவை தெரிந்திருக்கிறோம் என்பதற்கு அடையாளம். இரக்க குணம் மன்றாடும் மனநிலை, மனமாற்ற நம்மை தூண்டுகின்ற வாழ்க்கை முறை, இதுதான் பிரியமானவர்களே. இயேசுவை தெரிந்து கொள்வோம், துன்பங்களை சுமப்போம், இரக்கமாக இருப்போம், மன்றாடுவோம், மனம் மாறுவோம். ஆமென். மனம் தளராமல் மீண்டும் மீண்டும் ஜெபித்த நம் ஆண்டவர் நாமும் ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வோம். நாம் தட்டும்போது நமக்கு திறக்கப்படும். நாம் தேடும்போது பெற்றுக்கொள்வோம் என்று சொன்ன அவருடைய வாக்கை நம்பி நம்முடைய மன்றாட்டுகளை எழுப்புவோம். எங்கள் அன்பு தெய்வமே இறைவா, இதோ நம்பிக்கையோடு கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் கனிவோடு உற்றுப்பாரும். எவருடைய கவலைகளை, இயக்கங்களை, எதிர்பார்ப்புகளை நீர் அறிவீர். உம்முடைய திருமகனை, உம்மை, உம்முடைய தூய ஆவியை முழுமையாக நாங்கள் அறிந்து கொண்டு அதற்கேற்ப நல்ல வாழ்வு வாழ எங்களுக்கு ஆற்றல் அளித்திருந்தோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும், அவர்களை சார்ந்தவர்களுக்கும் உடலிலும் உள்ளத்தில் நல்ல சௌக்கியத்தை கொடுத்து உம்மை போற்றி வாழ, துன்பங்களை மனமகிழ்வோடு ஏற்று வாழ, இரக்கத்தோடு வாழ, மனமாறி உம்முடைய வார்த்தைகளில் ஊன்றி நின்று நாங்கள் எப்போதும் உம்மையே கருத்தில் கொண்டு வாழ துணை செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் அவரே எங்களுக்கு அன்பு தாயாக கொடுத்த எங்கள் அன்பு அன்னை ஆரோக்கிய தாய் வழியாகவும் இந்த மன்றாட்டுக்களையெல்லாம் எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒப்பு கொடுக்குமே பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். அளவில்லாத இரக்கமுள்ள இறைவா, உமது மன்னிப்பை பெறவும் உம்மை புகழ்ந்தேத்தவும் நாங்கள் நிறைவேற்றும் இப்பலியை ஏற்றருளும். இதனால் நாங்கள் தூய்மையடையவும் எங்கள் உள்ளுணர்வுகளுடன் உமக்கேற்ற காணிக்கை ஆகுமாறும் அருள் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்றாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மறைபொருள் வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட இனும் அரச குருத்துவத்திரு கூட்டம், தூய மரபினர், இறைவனுக்கு சொந்தமான மக்கள் என்ற மகிமையை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்க திருவுளமானார்.
மேலும் இருளிலிருந்து மது வியத்தகு ஒளிக்கு நீர் எங்களை அழைத்ததால் நாங்களும் அது வல்லமையை எங்கும் எடுத்துரைக்கவும் செய்தருளினார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தந்தையே, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஒற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை தொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே உணவருந்திய பெண் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள், நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திருச்சபையை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பெர்னார்ட் மொரிஸ், என்னை ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் யாவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். இங்கே கூடியிருக்கிற எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பான கணவர் புனித சூசியப்பர், புனித அப்போஸ்தலர், மற்றும் இவ்வுலகில் குழந்தவர்களாயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். இதோ இறைவனின் சமரி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரை அறிந்திருப்பவர்கள், அன்பு செய்பவர்கள், அதற்கேற்ப வாழ்பவர்கள், இத்திருவிருந்திலே பங்கு பெறுபவர்கள் எவ்வளவோ பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரே, தேர்ந்தவர் நான் தகுதியேற்றேன். மன்றாடுவோமாக. ஆற்றல் மிக்க இறைவா,
உம் திருமகனின் விலை மதிக்க பெறாத உடலையும் இரத்தத்தையும் உட்கொண்டு புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உம்மை கெஞ்சி கேட்கிறோம். அடிக்கடி உட்கொள்ளும் இத்திருவிருந்தால் நாங்கள் உம்மீது கொண்டுள்ள விசுவாசத்தில் உறுதியடைந்து உம்மை தவிர வேறவர்க்கும் அஞ்சாமல் வாழ்வில் நேரிடும் இடுக்கண்களில் நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்ற நம்பிக்கையுடன் எங்கள் அன்றாட சிலுவைகளை சுமந்து உம் திருமகனை பின்பற்றி வர அருள் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதாசுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.